ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடிக்கு ஆசையில் இன்றைக்கி நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். முத்து வந்து சத்யா பேசுனதெல்லாம் கேட்டு அமைதி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கேருந்து கார் ஷெட்டுக்கு போகிறாரு, அங்கே போய் குடிச்சிக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு வேணான்னு தடுக்கிறாரு. குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புறாரு. அந்த பொடி பையன் என்னை பார்த்து இப்படிலாம் பேசிட்டான், என்னை பார்த்து குடிகாரம் சம்பாதிக்க துப்புலன்னு சொல்கிறான். பொண்டாட்டி ஆசைப்பட்டதெல்லாம் அவனால் வாங்கி கொடுக்க முடியலன்னு என்னை பற்றி சொல்கிறான்டா. இவனோட பெரிய ஆள்லாம் நான் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன், இந்த பிடிப்பை என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, என்னடா அந்த வீடியோ காட்டி அவன் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா, அவன் ரொம்ப திமுறில் பேசுகிறான், நீ போலீஸ்கிட்ட வேணாலும் போய்க்கோன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு அவரை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாரு. சத்யா வந்து சிட்டிக்கு கால் பண்ணுறான், இந்த மாதிரி மாமா வந்தார், நம்ம வந்து அவங்க அம்மாட்ட பணம் திருடினது மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சிட்டிக்கிட்ட சொல்கிறான். சிட்டி வந்து ஆள் அமிச்சு அவர் அடிச்சிடலாம கேட்குறது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே திட்டி அமிச்சிட்டேன், இனிமேல் அவர் நம்ம விஷயத்தில் தலையிட மாட்டார் அப்படின்னு சத்யா சொல்கிறான். அடுத்த சீனில் சத்யாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் வருது, அவங்க அம்மா எழுதிட்டுருக்காங்க. மீனா வந்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கை எலும்பு உடஞ்சிருக்கு, ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, 30,000 பணம் கட்ட சொல்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, என்கிட்ட ஒரு 12,000 தான் இருக்குது, மிச்சம் காசுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு அழுகுறாங்க. மீனா, என்கிட்ட ஒரு 6,000 இருக்குது, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து இன்னொரு 12,000 குறையுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட தங்கச்சி சொல்கிறாங்க. மாமா கிட்டே கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்கிறாங்க. மீனாவும் வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் அவர் எடுக்கவே இல்லை, அவர் ஃபோன் எடுக்கலை, டிரைவிங்கில் இருக்கார் போல் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. சரி, நம்ம தெரிஞ்சவங்க யார்கிட்ட அது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம், மீனா ஒரு பக்கம் தெரிஞ்சவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ சத்யாவை பார்க்க வர அவங்க மீனாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த டாக்டர் ரொம்ப நல்ல டைப், அவர் உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மீனாவும் டாக்டர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா வந்து டாக்டர் போய் பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி 30,000 பணம் கட்டணும்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர், எங்ககிட்ட கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது, நாங்கள் ஒரு 2 நாளாக ரெடி பண்ணி கட்டிடுறோம், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. டாக்டர் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உங்கள் தம்பி கீழே விழுந்தேன்னு சொல்கிறது போயுமா, யாரோ வந்து அவர் கையை பலமாக முறிச்சிருக்காங்க, ஏதோ சண்டைக்கு போயிருக்கான், என்னன்னு விசாரிங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. சத்யாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு கொண்டாந்து பெட்டில் போட்டுடுறாங்க. வலி இருக்கான்னு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. இப்போ எதுவும் வலி இல்லை, மருந்து கொடுத்ததுலேருந்து அப்படின்னு சத்யா சொல்கிறான். மீனா அந்த சத்யாக்கிட்ட, நீ எப்படி விழுந்த அப்படின்னு கேட்குறாங்க. பைக்கில் இருந்தானே விழுந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு சத்யா சொல்கிறான். அதுக்கு எந்த ஃப்ரெண்டோட பைக்கு, அவன் நம்பர் கொடு, அவனை இங்கே வர சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யா முழிக்கிறான். உடனே அவங்க வந்து சத்யாவை திட்டுறாங்க, நீ என்ன பண்ண உண்மையை சொல்லி, எப்படி கை ஒடிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. சத்யா, ஆமாக்கா, நான் கீழே விழலை, என் கையை வந்து ஒடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து சத்யா முத்துக்கிட்ட பேசுனது ரொம்பவே தப்பு. முத்து ஃபீல் பண்ணுறத பார்த்தபோது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சத்யாவில் முத்து மீனா லைஃப்பில் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.